பிக் பாஸ்ல இன்னைக்கு ஃபோர்த் எவிக்ஷன் நடக்க போகுது. ரியோ, பாலா, சம்யுக்தா, சோம், அனிதா, சுஜித்ரா, ஆரினு மொத்தமாக ஏழு பேர் எவிக்ஷனுக்கு நாமினேட் ஆயிருக்காங்க. 820,000 ஓட்டுக்கு மேலே ஓட் வந்திருக்க ஒரு அன்அஃபிஷியல்ஸ் போலில் ஆறு அதிக ஓட் வாங்கி ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கார். ஆரிக்கு மொத்தமாக 24% மேலே ஓட் வந்திருக்கு. ஆரியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 2 வீக்ஸாக சைலண்டாக இருக்கார். அவர் முன்னாடி இருந்த மாதிரி இந்த வீக் இருந்திருந்தால் இதை விட அதிகமாகவே அவருக்கு ஓட் வந்திருக்கும். ரியோ அண்டு சோம் செகண்ட் அண்டு தேர்ட் பிளேஸில் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் 18% மேலே ஓட் வந்திருக்கு. சோம் முன்னாடிலாம் எவிக்ஷனுக்கு நாமினேட் ஆகும்போது ரொம்ப கம்மி ஓட்ஸ் தான் வாங்குவார், பட் இந்த வீக்கில் வேறு லெவலில் ஓட் வாங்கி மேலே வந்திருக்காரு. ஆறுக்கு அங்கே கம்மியான ஓட்டெல்லாம் இங்கே சோமுக்கு வந்திருக்குங்கிறது தான் எங்களுடைய கெஸ். பாலா ஃபோர்த்து பிளேஸில் இருக்கார். பாலாவுக்கு மொத்தமாக 17% மேலே ஓட் வந்திருக்கு. பிக் பாஸ் ஹவுஸ் உள்ள இப்போ கரண்ட்டாக கண்டென்ட் கொடுக்குற ஒரே ஆள் பாலா மட்டும்தான். ஸோ பாலாவை பிடிக்கலைனாலும் ஆடியன்ஸ் அவருக்கு ஓட் போட்டு தான் ஆகணும். அதே மாதிரி பாலா தான் கெத்து, மற்றவங்களாம் வெத்துன்னு பாலா ஃபேன்ஸும் இன்னொரு சைடில் சப்போர்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு சம்யுக்தா 10% மேலே ஓட் வாங்கி 5th பிளேஸில் இருக்காங்க. சம்யுக்தா முன்னாடிலாம் பாலா கூட தான் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அப்போலாம் பெருசாக அவங்களுக்கு ஓட் வரலை. பட் இந்த வீக் பாலா கூட அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலை, ப்ளஸ் மைக்ரோ ஓவன் வச்சு செகண்ட்ஸை கால்குலேட் பண்ணி அதை மணிக்கூண்டு டாஸ்கில் அப்ளை பண்ணாங்க. சம்யுக்தா, அர்ச்சனா, சோம் இந்த டீம் மணிக்கூண்டு டாஸ்கில் வின் பண்ண இதுவும் ஒரு ரீசனாக சொல்லலாம். அதனால் சம்யுக்தாவுக்கு டீசெண்டான ஓட் வந்திருக்கு. அனிதா 9% மேலே ஓட் வாங்கி 6th பிளேஸில் இருக்காங்க. லாஸ்ட் பிளேஸில் சுஜித்ரா. சுஜித்ராவுக்கு 2.54% ஓட் மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ இந்த வீக் பிக் பாஸ் ஹவுஸை விட்டு வெளியே போக போகிறது சுஜித்ரா தான். பிக் பாஸில் இது வரைக்கும் 5 இல்லைன்னா 6 எவிக்ஷன் நடந்திருக்கணும், ஆனால் 3 எவிக்ஷன் தான் நடந்திருக்கு. ஸோ அதை டேலி பண்ண இந்த வீக் டபுள் எவிக்ஷன் பண்ணலான்னு பிக் பாஸ் டீம் நினச்சா சுஜித்ராவோட சேர்த்து அனிதாவும் எவிக்ட் ஆவாங்க. தேர்டு வைல்டு கார்டு என்ட்ரியா அசீம் உள்ளே போக போகிறாருன்னு ரொம்ப நாளாக நியூஸ் வருது. அவர் உள்ளே போகிற மாதிரி இருந்தால் நாளைக்கு எபிசோடில் தான் போகணும். பிக் பாஸ் சீசன் 4ல டாப் 5 கண்டஸ்டன்ட் யாரெல்லாம் வருவாங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.